மிதுன ராசிக்கு அஷ்டம சனி எப்பொழுது முடியும் என்பதே மிதுனராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் சுருக்கமாக காண்போம் அன்பார்ந்த நேயர்களே உங்களது வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நல்ல காலம் என்று ஒன்று இல்லாமலே இருந்து வருகிறது கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறது இன்று வரை குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்தே வாழ்க்கையில் படாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருகிறீர்கள் காரணம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜென்மத்தில் ராகு இருந்தே குழப்பமும் மனசங்கடங்களும் அவமானங்களும் பிடிக்காத விஷயங்களும் நடந்திருக்கும் உங்களது வாழ்க்கையில் சரி ராகு ஜென்மத்திலிருந்து விலகியதும் நல்லது நடக்கும் என பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபதில் அஷ்டம சனி தொடங்கிவிட்டது சரி எப்பொழுதுதான் அஷ்டம சனி முடியும் என்று கேட்கிறீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அஷ்டம சனி முடியும் ஆனால் வருகிற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்தே அஷ்டமசனியின் தாக்கம் குறையப் போகிறது சனி பகவான் திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து புனர்பூசணம் நட்சத்திரத்திற்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நகரப்போகிறார் அப்போதிலிருந்தே அஷ்டமசனியின் பாதிப்பு குறையப் போகிறது இப்பொழுது அஷ்டமசனியின் நடுப்பகுதி அதாவது திருவோணம் நட்சத்திரத்தில் சனி பகவான் உள்ளார் அதிலிருந்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு செல்லும் பொழுது மிகவும் சிறப்பான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் அதுவரை வேலை தொழிலை அப்படியே வழிநடத்தி செல்வது நல்லது திருமண விஷயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் வரை தள்ளிப்படுவதும் இந்த காலகட்டங்களில் சிறப்பை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்யவே வேண்டாம் எல்லா விஷயங்களின் பொறுமையை கடைப்பிடித்தால் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து பொற்காலம் தொடங்கப் போகிறது நன்றி